Hello viewers, welcome back to Abhi's Delight. இன்னைக்கு அபிஸ் டிலைட்ல செட்டிநாடு சிக்கன் கறி அண்ட் ஜீரா ரைஸ் தான் பார்க்க போறோம். பட்டத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபிஸையும் நீங்க பார்க்க முடியும். இப்போ செட்டிநாடு சிக்கன் அண்ட் ஜீரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் செட்டிநாடு சிக்கனுக்கு சிக்கன் நான் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன். அதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தயிர் 1/2 கப், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. ரொம்ப முன்னாடியே ஊற வச்சு வைக்கணும்லாம் இல்லை. இது போல் நீங்கள் செஞ்சு செட்டிநாடு சிக்கன் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ பாதி போட்டிருக்கேன் நான், அப்புறம் பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு 3, மிளகாய் 4-5 உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எண்ணெய் விடாம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க பொடியா கூட அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்ப தண்ணி போட்டு இதை நல்லா ஒரு விழுதா அரைச்சிக்க போறோம். இப்ப அதே பேன்ல 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். ரெண்டு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதை வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி 2, அதுவும் மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா குக்காய் வரணும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா தக்காளி நல்லா குக்காய் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா வேகட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சி ஜார்லயே இதுக்கு எவ்வளவு தேவையான தண்ணியோ அதை நான் ஊத்திக்கிறேன்.
ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது குழம்பா வேணும்னா நல்லா தண்ணி ஊற்றி குழம்பா வச்சுக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி ட்ரையாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஸ்டீம் ரைஸ், ரசம் சாதம், நான், சப்பாத்தி, பரோட்டா, எதுனாலுமே, இட்லி தோசை, எதுனாலுமே இது நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ஜீரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3-4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் காஞ்சதும் 1 tablespoon அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்குற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யில் வந்து நல்லா இந்த ஜீரகத்தோட வாசனை நல்லா தெரியணும். ஸோ நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு 5-6 கேஷ்யூநட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் உப்பு போட்டு சாதம் வடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு கலருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களோட ஜீரா ரைஸ் ரெடி. மேலே கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதோட இந்த செட்டிநாடு சிக்கன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட மற்ற ரெசிபீஸையும் பாருங்கள். உங்களுக்கு என்னோட ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த செட்டிநாடு சிக்கன் அண்ட் ஜீரா ரைஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக டிஷ்ஷஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.